கடந்த வாரம் ஒரு எபிசோடில் நமிதா பேசும்போது நான் கிருஷ்ணா காடை பயங்கரமாக கும்பிடுவேன், எனக்கு துரோகம் பண்ணவங்கள கிருஷ்ணா தண்டிச்சிருக்காருன்னு நமிதா சீரியஸாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேடிக்கை எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? தான் எலிமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டோமேன்னு அவங்க குணமே மாறி போய் சாபம்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓவியாவை வெளியே துரத்திடலாம்னு ஸ்னேகன் மூலமாக எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க. அதுவும் இல்லாமல் நாம் சமைக்கிறத சாப்பிட விடக்கூடாது, பாத்ரூமை யூஸ் பண்ண விடக்கூடாதுன்னு ஓவியாவுக்கு எதிராக அரைக்கி மாதிரி ஆலோசனைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதுவும் வேலைக்கே ஆகலை. கடைசியில் அவங்க வணங்குற கிருஷ்ணனே நீ அங்கே இருந்து கிழிச்சது போதும்னு சின்னதாக ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டார் போல. இதில் நேற்றைய எபிசோடில் எந்த தப்புமே பண்ணாமல் நமிதா வெளியே போயிட்டாங்கன்னு ஸ்னேகன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததும் நமிதாவை விட ஓவியாவுக்கு ரசிகர்கள் அதிகமாக, நமிதாவை விட ஓவியா நல்லவளான்னு காயத்ரி கேட்டதும் வேடிக்கையாக இருக்குது.